வணக்கம். போன வாரம் சென்னையில் ஒரே ஃப்ளட்டாக இருந்தது. இப்போ அதனால அந்த கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த அந்த சத்சங். ஸோ இன்னைக்கு நான் ஏதோ வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேற குரல் மாதிரி இருக்கு, டாலரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஞான மலர்வுக்கு வந்திருக்கும் அனைத்து பகவத் பாதை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி டிஸ்கஷன் மாதிரி இருக்க போது, உங்களோட ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நீங்க வந்து இதுல வந்து கலந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன கேள்வி நான் வைக்கிறேன்னா, புரிதல் உணர்தல், புரிஞ்சுக்கிறது எங்க நடக்குது, உணர்றது எங்க நடக்குது? புரிதல் அப்படின்னா நம்ம அந்த பால் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது ஒரு ஒரு இதை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அது எங்க நடக்குது? ஒரு உணர்தல், இப்போ வலியா இருக்கு, கையை தூக்கி இப்படி மடக்கும் போது நல்லா இருக்கு, பட் இப்படி நீட்டும் போது வலிக்குது, அந்த மாதிரி ஒரு உணர்தலோ, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, கலவரமா இருக்கு, காயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்தல். ஸோ இது ரெண்டும் எங்க நடக்குது, நமக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்க நடக்குது? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இந்த புரிதல் மலர்வுக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியானது தவறானதுன்னு இல்ல, நீங்க உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு என்ன பதில் வருதோ அதை எந்த விதமான ஒரு சங்கோஜமும் இல்லாம ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் அது பெனிஃபிட்டா இருக்காது, நம்ம கேட்குற கேள்விகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயம் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க உள்ள இறங்கி கேட்கும் போது அந்த லைவா நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்குள்ள சில மாற்றங்களை கொடுக்கும். அது அப்படிதான் எங்களுக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே அப்படிதானே, அதுதானே உண்மை. நம்ம ஒரு விஷயத்த சைட்ல நின்று பாக்குறதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். விஜயலட்சுமிமா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம், புரிதல்ன்றது வந்து நம்ம அறிவுக்கு தான் புரியுது. உணர்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் மூலமாக உணர்றோம், மனதின் மூலமாக உணர்றோம். வலி, பயம் எதுனாலும் நம்ம மனதின் மூலமாகவும் அது உடல் உணர்வாகவும் நம்ம உணர்றோம். ஓகே. சுப்பிரமணி சார் சொல்லுங்க. மேடம், புரிதல் வந்து மனது மூலியமாகவும், உணர்தல் வந்து புத்தி மூலியமாக தான் அறியும். உணர்தல் வந்து புத்தி மூலமா நடக்குதா? ஆமாம். ஒரு உதாரணம் சொல்லுங்க. உணர்வு வந்து புத்தி என்ன, எதுவும் பர்டிகுலர் அந்த மைனூட்டா சூட்சமா புரிஞ்சுக்கிற தன்மை புத்திக்காரன் உண்டு. ஓகே, சரி பாப்போம். நீங்க வந்து இந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு பட்டாலும் உணரவே மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நடைமுறையில வச்சு நீங்க சொல்றீங்க புத்தி. ஓகே சரி. என்ன கேள்வினா, ரீசெண்டா லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க அழகர், என்ன கேள்வி கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா, புரிதல், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது எங்க நடக்குது, உணர்றது அப்படிங்கிறது எங்க நடக்குது? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ சுப்பிரமணி சார். அழகர் நீங்க பதில் சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல வேற யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம்.
மேடம் ரெண்டுமே மனசுல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? ஓகே, அந்த ஆ, நினைக்கிறது எங்க ரெண்டுமே நடக்குது? மனசுல தான் நடக்குது. ஓகே ரெண்டுமே மனசுல தான் நடக்குது. சரி, ரெண்டுமே மனசுல தான், எதனாலும் மனசு வச்சு தான் இது பண்ண முடியும். சரி ஓகே, ராஜேஸ்வரன் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது புரிதல் வந்து அறிவுல நடக்குது, அதாவது புத்தியில அப்படின்னு எடுத்துக்கலாம். உணர்தல் வந்து மனசுல நடக்குது, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மனசுல நடக்குதா? உணர்தல், உணர்தல் அதாவது உணர்ச்சி வர்றது தானே சொல்றீங்க, அந்த உணர்வு வர்றது உணர்ச்சி வர்றது வந்து மனசுல நடக்குது. புரிதல் அப்படின்றது அது ஒரு ஒரு கான்செப்ட் தானே, அது புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுனால அது அறிவுன்னு, ஐ மீன் புத்தின்னு நினைக்கிறேன். ஓகே சரிங்க சார். புத்தியில அறிவுல அப்படின்னு. ஓகே தேங்க்யூ. ஸ்ரீனிவாசன் சார். ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது. புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப நெருப்பு சுடுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறோம், அதை கையில சுட்டு பார்த்தோம்னா உணர்ந்துக்கிறோம். அப்படின்னா உணர்தல்ன்றது நம்ம நம்ம அது சுடுது அப்படின்றது அது பட்டு தெரிஞ்சுக்கிறோம். எது மூலமா தெரிஞ்சுக்கிறோம், எங்க தெரிஞ்சுக்கிறோம்? உணர்ந்து தெரிஞ்சுக்கிறோம் மனதின் மூலமா. உணர்றது வந்து மனசு மூலமா தான் உணர்றோமா? இல்ல அது எனக்கு சொல்ல தெரியல. சரிங்க சார். ஓகே சரி. ஓகே, ராஜலட்சுமி அம்மா நீங்க. யா, யுவர் க்ளோசர், சொல்லுங்க. புரிதல்ங்கிறது வந்து நம்ம புத்தி தான், புத்தியில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வெளியில இருக்கிற சூழ்நிலையில புரிஞ்சுக்கிறோம். உணர்தல்ங்கிறது வந்து வெளியில இருக்கிற சூழ்நிலை, மனதளவுல உள்ள என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். மனசு மூலியமா உணர்தல்களுக்கும் மனது மூலியமா தான் உணர்தல் நடக்குது அப்படின்னு நான் கன்ஃபார்ம். ஓகேம்மா. ராதா சொல்லுங்க. நன்றி ராஜேஷ். வணக்கம் மேடம். என்னோட பேர் பார்த்தா பாலாஜி. ராதா சாய் பாட்டு ராதா இருக்கு. சரிங்க பார்த்தா சார், சொல்லுங்க சொல்லுங்க. அது புரிதல் வந்து நம்ம இன்டெலக்ட் மூலமா வருது. ஓகே, உணர்தல் வந்து நம் புலன்களோட இன்ஃபர்மேஷன் உடம்ப ப்ராசஸ் பண்ணும்போது உணர்தல் சொல்லலாம். ஸோ உணர்தல் வந்து நம்ம புலன்களை சம்பந்தப்பட்டது, புரிதல் வந்து நம்மளோட இன்டெலக்ட் சம்பந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, புலன்கள் எங்க இருக்கு? நம்ம ஐந்து புலன்கள் மூலயமா வர இன்ஃபர்மேஷனை உடம்ப ப்ராசஸ் பண்ணும்போது அதை உணர்றோம் நம்ம. பட் புரிதலுக்கும் அந்த அந்த ஐந்து புலனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக புரிதல் வந்து நம்ம நம்ம அந்த அஞ்சு சென்ஸை யூஸ் பண்ணாம கூட சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அது மனதளவில் நடக்கிறதும் புரிதல்ன்றது. அதான் எந்த மனசுன்னு சொல்ல தெரியல எனக்கு. வேற இன்டலெக்டா அது வந்து நம்மளோட ஐன்னு சொல்றாங்க, அந்த சித்தமா இல்லைன்னா அந்த அது பரவாயில்ல, நம்ம மனசுன்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே. புத்தின்னு மனசுதான் நம்ம மனசு மூலமா புரிஞ்சுக்கிறோம். பட் உணர்தல் வந்து நம்மளோட புலன்களோட இன்ஃபர்மேஷனை வச்சு உடம்பை எப்படி அது ப்ராசஸ் பண்ணுதோ அதான் உணர்தல் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ உணர்றது யார், எங்க உணரப்படுது? உணரப்படுறது வந்து ஆக்சுவலா வந்து நம்மளோட புலன்கள்ல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நான் பாக்குற விஷயங்களா இருக்கட்டும் இல்ல என் காதுல வர இல்ல, நீங்க சொல்றது புரியுதுங்க சார். பார்த்தா சார், புலன்கள் மூலமா கடைசியில எங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் கேக்குறேன், எங்க உணரம் உடம்புலதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆக்சுவலா வந்து உணர்வு வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது நான் நினைக்கிறேன். உடம்பு சம்பந்தப்பட்டது. புரிதல் வந்து உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மேபி அந்த ஸ்தூல உடம்பு ஐயா சொல்ற மாதிரி, ஆக்சுவலா எந்த கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை, வெறும் யூடியூப் வீடியோஸ் பார்த்துதான் என்னோட அறிவை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றது. ஐ எம் வெரி ரொம்ப சீக்கிரம் வந்து நான் கண்டிப்பா டைரக்ட் செஷன் அட்டன் பண்ண போறேன். பட் எனக்கு உங்களை நம்மளோட ஆக்சுவலா நம்ம பகவத் ஐயாவோட வீடியோஸ், உங்களை மாதிரி அந்த ட்ரெயினர்ஸோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா,
இந்த உணர்தல் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது கண்டிப்பா. நம்ம ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்டது, ஐம்புலன்கள்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதா உணர்தல் நான் நினைக்கிறேன். பட் புரிதல் வந்து சொல்லுங்க. யா தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. தேங்க்ஸ். ஆ தேங்க் யூ. பரிதி சார் சொல்லுங்க. பரிதி மேம், பரிதி சார் சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. புரிதலும் புத்தியில தான் நடக்குது, உணர்தலும் புத்தியில தான் நடக்குது. ஓகே சரி. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெண்டு மூணு டைப்பா ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து புரிதல்ங்கிறது வந்து அறிவுல நடக்குது, புத்தியில நடக்குது. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோங்கும் போதே அந்த இடத்துல இன்டலெக்ட் வேலை செய்யுது, அறிவு வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அங்கே தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ உணர்றது வந்து எப்படி உணர்தல், உணர்தல் எங்கே நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆன்சரும் எப்படி இருந்தது என்னன்னா, சில பேர் சொன்னாங்க நம்ம அந்த சில பேர் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகிறது, உள்ளேருந்து வெளியே போகிறதுங்கிற மாதிரி கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. பட் நம்மளுடைய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது உணர்றதா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அதை வச்சு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இப்போ இந்த புரிதல் ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஒரு லேபிள் பண்ணணும். ஓ இதுதான், இதுதான் பால் அப்படின்னு, அல்லது இதுதான் இது, ஓ இவர் நண்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் வருது இல்லையா. ஒரு ஒரு விஷயத்த வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் புரிஞ்சுக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம புத்தியில நடக்குது, அறிவுல நடக்குது, மனசுல நடக்குதுன்னு சொன்னது கரெக்ட். ஏன்னா புத்தி அறிவு எல்லாமே மனசனுடைய சம்மந்தப்பட்டது ஒரு பகுதி தானே. இப்போ உணர்தல் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒருத்தவங்க வந்து பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லும் போது அது புத்தியில வந்து உணர்தல் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சா கூட அது உணரணும், உணர்ந்தாதான்டா நீ வந்து உருப்படுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது புத்தி அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து என்னன்னா மனசுலதான் நம்ம வந்து அதை வந்து உணர்றோம் அப்படின்னாங்க. சில பேர் வந்து ஐம்புலன்கள் மூலமா இது பண்ணி நம்ம வந்து அதை வந்து உணர்றோம். இப்ப சில பேர் வந்து ஐ மீன் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஐம்புலன்கள் மூலமா அந்த உடம்பு இந்த சுட்ட தீயை வச்சு சுடும் பொழுது நம்ம உணர்றோம் அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த கை. அப்போ உடம்புல அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அப்படின்னாங்கல்ல, அவங்க சொல்ல முடியல அப்படின்னாங்க. ஸோ உணர்தல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமான உணர்வு இருக்கு. இப்போ புரிதல் தெரிதல் அப்படிங்கிறது மனசுலதான் நடக்குது, அது நம்ம எல்லாருமே யூனோ எல்லாருமே ஒட்டு மொத்தமா அதுதான் நம்ம வந்து இது பண்ணோம். இப்ப இந்த உணர்தல்னு எடுக்கும்போது உணர்வு வந்து ரெண்டு வகையான உணர்வுகள் இருக்கு. ஒண்ணு வந்து மன உணர்வு, அதாவது இமோஷன்ஸ், நம்ம கோபம், துக்கம், ஆத்திரம், பயம், பதட்டம், இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம். இன்னொன்று வந்து உடல் உணர்வு இருக்கு. இப்போ மன உணர்வு, உடல் உணர்வு. இப்போ நான் உடல் உணர்வு எங்கே உணர்வீங்கன்னு கேட்டேன்னா எல்லாருமே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம், யாராவது சொல்லுங்க. உடல் உணர்வு எங்கு உணரப்படுகிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்போம். உடல் உணர்வுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, தொண்டை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். உடல்ல எங்கெங்க உபாதைகள் இருக்கோ, அல்லது உபாதை இல்லைன்னா இல்லைன்னா கூட இப்போ சில பேருக்கு இந்த கண்ணு துடிக்கிறது அல்லது வந்து இந்த மாதிரி இது வர்றது, அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடல் உணர்வுகள் எங்கு உணரப்படுகின்றனன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம். மனசுலதான் சொல்லுவோம். மனசுலயா? கண்ணு துடிக்கும் போது மனசுல துடிக்கும். இல்ல இல்ல, அந்த ஃபீல், அந்த வலி வந்து உணரப்பட்டது இல்ல. நம்ம இப்போ உணர உணரப்படும் உணர்வுகள் அந்த நமக்கு எண்ட் ஆஃப் அந்த ரெண்டு விதமான உணர்வுகள் இருக்கு, மன உணர்வு, உடல் உணர்வு அப்படின்னு. இப்போ நான் வந்து ஸ்பெசிபிக்கா உடல் உணர்வு எங்கு உணரப்படுகிறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன். உறுப்புகள் மூலியமா தான், உடல் மூலியமா, உறுப்புகள் உடல் மூலியமா உணரப்படுது. சோ உடல் உணர்வுகள் எல்லாமே, இப்ப தீ வந்து ஸ்ரீனிவாசன் சார் சொன்னார்ல, தீய போய் கையில வச்சு சுட்டா கையில உணரப்படும், கால்ல போய் தொட்டா கால்ல உணரப்படும். அப்போ உடல் உணர்வுகள் எல்லாமே குழந்தை கூட சொல்லிரும் உடல்லதான் உணரப்படுது. அப்போ இந்த உணர்வு விதமான மன உணர்வுன்னு இருக்கு இல்லையா,
இப்போ அதை பார்ப்போம். இப்ப இது கிளியர் ஆயிடுச்சு, இது கிளியர் ஆயிடுச்சு. இப்ப இந்த மன உணர்வை இப்ப ராஜலட்சுமி அம்மா மனசால உணர்றோம்னு சொல்றாங்க. மன உணர்வை மனசுல உணர்றோம், எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க மனசுலதான் அந்த இதை உணர்றோம். ஸோ இப்ப நீங்க மனசுல ஒரு வலி, வேதனை, ஒரு துக்கம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பருதி சார் சொல்லுங்க, உங்க மன உணர்வு எங்க உணரப்படுதுன்னு சொல்ல முடியுமா? எண்ணங்கள்ல உணரப்படுது. ஓகே, அது எங்கன்னு காமிக்க முடியுமா, லொகேட் பண்ண முடியுமான்றதுதான் கேக்குறேன். முடியாது மேடம். ஓகே, இப்போ உங்களுக்கு எண்ணம்னா கூட ஓகே, எண்ணம்னு வச்சுக்கோங்க, பட் எப்படி உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்ப வந்திருக்கிறது பதட்டம் அப்படிங்கறது எப்படி தெரியுது? நமக்கு வந்திருக்கிறது பயம் அப்படிங்கறது எப்படி தெரியுது? நமக்கு வந்திருக்கிறது கோபம் அப்படிங்கறது எப்படி தெரியுது? ராஜேஸ்வரன் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. வணக்கம். புத்தின்னு தான் நினைக்கிறேன் மேடம். அகைன் அந்த மனசுல ஒரு நாலு கிளாசிபிகேஷன் சொல்றீங்கல்ல, அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்துல மேபி அந்த புத்தின்னு தான் நினைக்கிறேன் நானு. அப்ப உங்களுக்கு கோபம் எங்க இருக்கு ராஜேஸ்வரன் சார், காமிங்க அப்படிங்கும் போது நீங்க புத்திய காமிப்பீங்களா? லைக் புத்தியில தான் உணர்றோம், கோவப்படுறோம் அப்படின்றது புத்தியில. கோவப்படும் போது புத்தியே இருக்காது. ஓகே ஓகே, இல்ல ஐ மீன் அத அதை ரெகனைஸ் பண்றது வந்து புத்தியில தான் பண்றோம்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நமக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை வருது, ஒரு ஐஸ்கிரீம் பாக்குறோம், நமக்கு ஆசை வருது, நமக்கு எப்படி தெரியுது நம்மளுக்கு அந்த ஆசை எங்க இருக்கு, லொகேட் பண்ண முடியுமா? நம்ம சிஸ்டம்குள்ளதான் இருக்கு. இப்ப ஹேமாக்கு ஐஸ்கிரீம் மேல ஆசை வந்திருக்குன்னா அது என்னோட சிஸ்டம்குள்ளதான் இருக்கு, எங்கன்னு லொகேட் பண்ண முடியுமா? வெங்கடேஷ் சொல்லுங்க சார். கொஞ்சம் ஸ்லோவா இதை எதுக்கு இப்படி போட்டு இவ்வளோ போட்டு அரைச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. இதுக்கும் நம்ம புரிதல் கன்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நமக்கே தெரியாம இதன் அடிப்படையில தான் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு கேக்குது சொல்லுங்க சார். மன உணர்வுன்றது மோஸ்ட்லி வந்து நம்ம பாட்டு பகுதியில தான் மேடம் உணர்ந்த மாதிரி, பயமோ பதட்டமோ இல்லது ஒரு எக்ஸைட்மெண்டோ எதுவோ பாத்தீங்கன்னா மனங்கிறது நம்ம நெஞ்சு பகுதியை தான் உணர்வு மாதிரி தோணும். மனசு கஷ்டமா இருக்கு. மேடம் சரி ஓகேங்க சார். ஓகே சுப்பிரமணி சார் சொல்லுங்க. மேடம் மேடம் கேக்குதுங்க சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. பயம் வரும்போது பயப்படுறவன் வரான், கோபம் வரும்போது கோபப்படுறவன் வரான். இல்ல நம்ம அந்த அனுபவிப்பவன் அனுபவம் அந்த தியரிக்குள்ள போல அது அவனை போய் எங்க போய் அவன் போய் தேட முடியாது. இப்ப சுப்பிரமணிய சாருக்கு சரியா கடுப்பு வருது, அப்ப அது எங்க இருக்கு காமிங்க சார். உடம்பு மூலமா தான் வருது. எக்ஸாக்ட்லி. சோ உடம்புலதான், அதாவது இப்ப நம்ம என்ன விதமான மன உணர்வுகளா இருந்தாலும் நம்ம உடம்புலதான் தெரியும். இப்ப சில பேருக்கு பயம்னா எனக்கு பயமா இருக்குன்னு வயித்த பிடிப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பயந்தா பாத்ரூம் போவாங்க. சில பேர் வந்து தலைய பிடிப்பாங்க சில பேர். சோ வேற வேற விதமா அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. சோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மன உணர்வு வருது. நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அது ஒரு தாட் அந்த ஃபார்ம்ல தான் வருது. அந்த உணர்வு வருது, அதுக்கப்புறம் அந்த அந்த இது வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மனசுல மூலமா அது வந்தோடனே அந்த மன உணர்வு தான் அது. ஆனா அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஹார்மோனல் கெமிக்கல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம என்னோட கோவம் என் மூளையில இருக்கு, என் கையில இருக்கு, கால அந்த மாதிரி லொக்கேட் பண்ணவே முடியாது. பாருங்க என்ன எனக்கு ஆத்திரமா இருக்கு, அவசரமா இருக்கு, பதட்டமா இருக்கு, நீ பயம் எதுவா இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்துதான், கையிலேருந்து தான் கோவம் வரும், கால்ல இருந்து தான் ஆத்திரம் வரும், கழுத்துலேருந்து தான் இது வரும், அப்படி சொல்ல முடியாது. ஆனா நம்மளுக்கு ஏற்படுற அந்த மன உணர்வு உண்மைதான், அது வந்து
நம்மளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம மூளை மூலமா நம்ம உடம்பு ஃபுல்லா வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு ஒரு விதமான உடல் உணர்வை கொடுக்கிறது. எந்த ஒரு மன உணர்வுமே கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா உடல் உணர்வா கன்வெர்ட் ஆன பிறகுதான் நம்மளுக்கு அதை நம்ம வந்து அனுபவிக்கிறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அப்போ மன உணர்வா இருந்தாலும் உடல் உணர்வா தான் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், உடல் உணர்வா இருந்தாலும் உடல் உணர்வா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆக மொத்தம் உணர்வு உணர்றது உணர்வுகள் வந்து எந்த மாதிரி, ரெண்டு விதமா சொன்னோம், மன உணர்வு உடல் உணர்வு. எல்லா எந்த விதமான உணர்வுகளும் எல்லா விதமான உணர்வுகளுமே உடல் உணர்வுகள் தான். நம்ம எதையாவது ஒண்ணு உணர்வு பட்டாதான் புத்தி வரும் சொல்றது கூட எண்ட் ஆஃப் டே அது ஒரு 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 உணர்வு அப்படின்னாலே உடல் உணர்வு தான். அப்போ நம்ம அரை மணி நேரம் தியானம் பண்றோம், இல்லை இமயமலையில போய் உட்காந்துருக்கோம், பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இல்லை நீங்க இப்ப ஏதோ ஒன்று ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, என்னவா இருந்தாலுமே ஒரு இந்த நீங்க முகாமுக்கு போறீங்க, புரிதல் வந்தது, ஒரு ரிலாக்ஸேஷன் வருது, மனசு அமைதி ஆகுது அப்படிங்கும் போது அந்த மன அமைதிங்கிறது என்ன, மன உணர்வு. ஆனா அந்த மன அமைதிங்கிறது நம்ம பிரெயின்ல போய் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இப்போ பதட்டம், கோபம், இந்த மாதிரி பீக்கிங் நெகட்டிவ்னு அந்த ஒரு அந்த மாதிரி ஹெவினஸ் கொடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஆக்சிடோசின், இந்த மற்ற சில லிஸ்ட் ஆஃப் ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த காம்னஸை கொடுக்கும், அல்லது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வை கொடுக்கும். இந்த மாதிரி சில கெமிக்கல் ரியாக்ஷன் கன்வெர்ட் ஆன பிறகு நம்ம பாடி ஃபீல் பண்றது, அந்த உடல் உணர்வா ஃபீல் பண்றதைத்தான் நம்ம வந்து அந்த மனசு அமைதியா இருக்குங்கும் போது அதை வந்து நம்மளுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், உடல் உணர்வா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், சரிங்களா? ஸோ எந்த விதமான மன உணர்வும் எல்லா விதமான மன உணர்வும் அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ரொம்ப ஒரு அதீதமான ஒரு இன்பமான ஒரு பூரிப்பான ஒரு அனுபவமா இருந்தாலும் சரி, இல்லை அடிப்படையா ஒரு காமம், கோபம், குரோதம், வெறுப்பு, இன்பம் என்னவா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உடல் உணர்வாதான் உணரப்படுது. ஓகே, இப்போ இதை பார்க் பண்ணிட்டு இப்போ இதுல ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்கா, இதை ஒத்துக்க முடியாது அல்லது இது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை பார்க்க முடியுதா? நமக்கு சில சமயம் பார்த்துருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்போம், யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க வர்றாங்கங்கும் போது மன உணர்வு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பா உடம்பு வந்து வேலை செய்யும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு உடம்பு நல்லா தான் தெம்பா தான் இருக்கும், நல்லா தான் இருப்போம், ஐயோ அவன் வந்துட்டானாங்கும் போதே அப்படியே நம்மளுக்கு ஆயிடும். சோ நம்ம எதா இருந்தாலும் உடல்ல தான் உணரும். சொல்லுங்க ராஜேஸ்வரன் சார். இப்பதான் புரியுது மேடம், தேங்க்யூ தேங்க்யூ, அது தெளிவா புரியுது. அத பாடியில தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ன்றது புரியுது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல், ஒரே ஒரு விஷயம், நம்ம என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா இருந்தாலும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், பாடி மூலமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம பயங்கர மனசை தாண்டி உடம்பை தாண்டி எங்கேயோ இருந்து எதையோ ஒன்று ஆழமா எதையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா கூட எண்ட் ஆஃப் த டே அது நம்ம உடம்ப மூலமா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதை தாண்டி ஒன்றும் இல்லை, அது அது அவ்வளவுதான், அதுதான் நம்மளோட இதுவே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஞானத்துக்கு வருவோம். இப்போ ஞானம்ங்கிறது ஒரு புரிதல், புரிதல் தான், புரிதல் தான், இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு உணரணுமா அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுமா? ஞானம்ங்கிறது ஒரு புரிதல், இல்ல ஞானத்தை நான் உணர முடியுமா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு
யூடியூப்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு சமைக்கிறதுக்குன்னே கூட வச்சுக்குவோம், ஒரு கேக் பண்றது அப்படிங்கும் போது நம்ம அதை பாக்குறோம், பார்க்கும்போது அப்படியே எல்லாமே ஏதோ புரியுற மாதிரி இருக்குது, பட் உள்ள போய் செய்யும் போது செமையா சொதப்புது. ஸோ அப்பதான் என்னன்னா, நம்ம பாக்குறது வேற செய்யறது வேற. பார்த்து மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இன்டலெக்சுவலா புரிஞ்சா மட்டும் போதுங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு விஷயம். இப்போ பார்த்தத செயல்முறைப்படுத்த முடியணும் அப்படிங்கும்போது அதுக்கு பேரு ஸ்கில், செயல் திறன். இப்ப நான் கேக் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தா மட்டும் எங்க நான் போய் கேக்க பண்ணி கொண்டு உண்டு பண்ணிட முடியாது, நான் செஞ்சு பார்க்கணும். செய்யும் போது சில தவறுகள் வரும், அல்லது தவறுன்னு இல்லை, அது என்னன்னு கூட தெரியாது. ரெண்டாவது முறை, மூணாவது முறை, நாலாவது முறை பண்ணும்போது, ஓ இதுதான் இப்படிதான், ஓ இந்த டெம்பரேச்சர் இது அப்படி இப்படின்னு பார்த்து, தென் ஓவர் த டைம் ப்ராக்டிஸ். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஆமா மாவு எடுக்கணும், முட்டையை போடணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், கலக்கணும், அதெல்லாம் புரியுது, புரியாம இல்லை, ஆனா செய்யும் போது தடுமாறுது. அப்போ செஞ்சு நான் சரியா கொண்டு வந்தேன்னா தான் எனக்கு கேக் பண்ண தெரியும்னு நான் சொல்ல முடியும் இல்லையா. நான் யூடியூப் வீடியோவை வந்து 6 மணி நேரம் பார்த்து கேக் பண்றது எப்படின்றதுனால நான் பேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்படுது, செயலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி செயல் திறன், அந்த ஸ்கில், பேக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது, காலம் தேவைப்படுது, நம்ம எனர்ஜி, ஃபோக்கஸ், அந்த செயலுக்கான எல்லா விஷயங்களும் புறமா வந்துடும் இது, ஓகே, எல்லாமே தேவைப்படும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கேக் ஓ இந்த இது இப்படி டெம்பரேச்சர் பண்றாங்கன்னா முதலையும் தான் நமக்கு புரிஞ்சுது, ஆனா இப்பதான் நிஜமாவே புரிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம புரியறத ப்ராக்டிஸ் பண்ணின பிறகுதான் நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இன்னும் ஈஸியா அவுட்புட் கிடைக்கும். அப்ப நம்ம திருப்பி திருப்பி போய் அந்த யூடியூப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுமா, இல்ல இப்போ எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு இது என்னன்னு. சோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஐயாவோட புத்தகத்துல என்ன சொல்லுவாரு, இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை, புது ஊரு புது இடம். அப்போ முத வாட்டி நம்ம அந்த அட்ரஸை பார்த்து இங்கெங்க இங்கெங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியல, பட் ரெண்டாவது முறை மூணாவது முறை போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நேச்சுரலா ஈஸியா வந்துடுது இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த புரிதலை நம்ம உணர்ந்தோ அல்லது செயல்பாடு மூலமா கொண்டு வந்து ஒரு ஸ்கில்லா டெவலப் பண்ணாதான் நமக்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆகுமா. சோ இந்த புரிதலுக்கும் இந்த உணர்தலுக்கும் என்ன சம்பந்தம், புரிதலை உணர முடியுமா, புரிதல் ஒரு உணர்வா ஒரு அனுபவமா, அதாவது ஒரு இப்போ அனுபவம்னா என்ன, நம்ம உணர்றது தான் அனுபவம், உடல் அனுபவங்கள், மன அனுபவங்கள். ஆனா மன அனுபவமே உடல் மூலமா தான் நம்ம உணர்றோம்னு சொல்லி இப்பதான் பார்த்தோம். சோ இப்போ இதுதான் இப்ப நம்மளோட மையப்புள்ளி. இப்ப ஞானம்ங்கிறத வந்து நம்ம வந்து உணரணுமா, அது உணர்தல் மூலமா நம்மளுக்கு தெரியுமா, அப்படிதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ராஜேஸ்வரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆ மேடம், இது வந்து நான் ஐயாட்டே ஸ்ட்ரைட்டா கேட்டேன், நீங்க இப்ப கேக்குற கேள்வியை நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணேன். அதாவது எனக்கு கொஞ்சம் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஐயா வந்து சென்னை வரும்போது அவருடைய செஷன் நான் வந்து டைரக்டா போய் அட்டன் பண்ணேன். அவரு அவருடைய அதாவது அன்அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி ஒண்ணு ஒரு 4 டேஸ் வச்சாங்க, முகாம் இல்லை சாதாரண ஒரு இது மாதிரி. அதுல நான் டைரக்டாவே ஐயாட்ட கேட்டேன், இது மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சுன்றத அந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தானே நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லை ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில பேருக்கு வரும், வரலைனாலும் பரவாயில்ல, அதை பத்தி இல்லை, நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதாவது அந்த ஐ மீன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதாவது அந்த இன்டெலெக்சுவலா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அது பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்ற மாதிரி இல்லை, அறிவுபூர்வமான கன்ஃபர்மேஷனே போதுமானது அப்படின்னு என்கிட்ட ஐயா சொன்னாரு. அந்த கேள்விதான் நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அது உங்களுக்கு அது உங்களுக்கு அது பதிலா தெரிஞ்சிருச்சா தெரியலையா இன்னும்? அது தெரிஞ்சிருச்சு மேடம், தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்பதான் நான் வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து நான் இப்ப ரீசெண்டா தான் இப்போ ஒரு 5-6 டேஸா தான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என்னோட சிஸ்டத்துல அது செட் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். ஐயாவோட புரிதல்
இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்குமே நானே என்ன நானே கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது தாட்டுக்கு தாட் ரொம்ப திங்கிங் பண்ணிக்கிட்டே போனேன்னா நான் என்ன நானே திட்டிப்பேன், திட்டிட்டு சீக்கிரம் வெளியே வர, நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணுறோம், நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக என்னை ஃபோர்ஸ் பண்ணி வெளில கொண்டு வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு 1 வீக்காக என்னென்னா இந்த இதெல்லாமே டோட்டலாக மறந்துட்டேன். இப்போ இது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது தானா டக்குன்னு வெளியே வந்துடுறேன் நான். அதாவது ஏதோ ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 5 மினிட்ஸில் தானாக வெளியே வந்துடுறேன். இது வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர்றதில்ல, அது தானாக செட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது இப்போ கொஞ்ச நாளாக, ஒரு 1 வீக். அது ஃபோர்ஸ் பண்ணாலும் கொண்டு வர முடியாது. தட்ஸ் குட். ஓகேங்க சார். யா, தேங்க்ஸ். அதான் ஐயா வந்து அந்த மனதில் உறுதி வேண்டாம்னு ஒரு புக்கில் கூட படித்தேன் நான். அதாவது 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த பக்தி, அந்த தியானம் பண்றது இந்த மாதிரி இது. இப்போ நீங்க அந்த ஓகே, நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நம்ம அந்த ஒரு ஒரு விஷயத்தை நகர்த்திட்டு அதுக்கு அடுத்து நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி திருப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, இந்த 2 விஷயம் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அந்த கேக் பண்றதோ இந்த அட்ரஸ் போய் கண்டுபிடிக்கிறதோ நம்ம புரிஞ்சதை நம்ம செயல்முறைப்படுத்தினாதான் நமக்கு வந்து நல்லா அது வந்து தெரியுங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ புரிஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார். சொல்லுங்க. இப்ப நம்ம ஞானம் பெற்றுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு இருக்கிற ஐம்புலன்களுடைய ரியாக்ஷனும் துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரே மாதிரியே இருப்போம், பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஓகே, இப்ப நம்ம அந்த ஞானத்துக்குள்ள கூட போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா, புரிஞ்சா மட்டும் போதும், செயல்முறைப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். புரிஞ்சா மட்டும் போதும், புரிஞ்சிருச்சுனாவே எதுவுமே ஆகாது இல்லைங்க, எல்லாமே இல்ல புறத்துல இல்ல. நீங்க புறத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதாவது இப்ப இந்த சப்ஜெக்டே விட்டுருங்க. சரி, நான் என்ன சொல்றேன், உணர்ந்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இல்லாம புரிஞ்சாலே போதுங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம், ஒரு உதாரணம். தெரியலங்க, எனக்கு சொல்ல தெரியல. சரி, பரவாயில்ல. ஓகே, தட்ஸ் ஓகே. இந்த புரிஞ்சா மாத்திரம் போறது நீங்க சொன்ன விஷயத்தை திரும்பி நான் உங்ககிட்ட சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. இப்போ என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக முதல்ல வந்து உடம்புக்கு முதல்ல உண்டாகி அதுக்கப்புறம் தான் வெளில வருதுன்றது புரிஞ்சிச்சு. இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த புரிஞ்சது ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, ஓகே, கரெக்ட். இப்போ நான் வந்து இப்போ இது வந்து இது என்ன கலர்? பிங்க் கலர். பிங்க், நீங்க உணர்றீங்களா இது பிங்க்னு? தெரியுதுல்ல, புரிஞ்சிச்சுல. ஓகே, இப்போ இது பிங்க்னு உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாம போகுமா? தெரிஞ்சது தெரியாம போகாது. தெரியாம போகாது. சரி, ஓகே. இது பிங்கா? கிடையாது. இது பிங்கா? கிடையாது. தெளிவா இருக்கீங்க. இது என்னது? இது என்ன கலர்? பிங்க். ஒரு வாட்டி தெரிஞ்சா? தெரிஞ்சதுதான். தூங்குறவங்கள எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அந்த மாதிரி இது வந்து பிங்க் தான். நம்ம வெறுமனே தான் தெரிஞ்சுக்கிறோம், இதை உணரணுமா? அப்போ இன்டலெக்சுவலா, தேங்க்யூ சார். சோ இன்டலெக்சுவலா எந்த விஷயத்த நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறோமோ
அப்ப புரிஞ்சது புரிஞ்சதுதான். இப்ப அது நம்மளை விட்டு போகாது, அது மாறாது. இப்ப இது இது பிங்க்ங்கிறது வந்து உலகமே அழிஞ்சாலும் இது பிங்க்ங்கிறது மாறாது இல்லையா. அப்போ ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரிதல் ஐயா சொல்ற கருத்து போறதுக்கு முன்னாடி அந்த அந்த கருத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சு போயினா, அந்த கருத்து சொன்னவரே சொல்றாரு என்னன்னா, இந்த புரிதல்ங்கிறது வெறுமனே ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை வந்து அவர் ரொம்ப அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன அதுதான் மற்ற ஆன்மீக விஷயத்தை மற்ற எல்லா இதுலேருந்தும் டிஃப்ரெண்டா முரண்படுறதுன்னு இல்லை, வித்தியாசப்படுத்துறது வந்து அதுதான். ஏன்னா இது வெறுமனே ஒரு புரிதல், இது பிங்க் பிங்க் பாக்ஸ் அப்படிங்கறது புரிஞ்சா இதுதான் ஞானம்னு இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை உணரணுமா, இது பிங்க்னு உணரணுமானா இல்லைன்னு ஈஸியா சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ஞானத்தை வந்து உணரணுமா, உணர்றதுன்னா நம்ம என்ன பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மனசால உணரலாம் உடம்பால உணரலாம், ஆனா மனசால உணர்றத கூட எண்ட் ஆஃப் த டே நம்ம உடலாலதான் உணர முடியும். அப்போ எல்லாமே உடல் உணர்வுகள் தான். அப்போ ஒரு அனுபவம்னாலே உடல் மூலமாகத்தான் உணர முடியும். இப்போ புரிதல் மட்டும் போதும், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும் அப்படின்னா, அதை உணர்தல் அந்த அனுபவம் தேவையா, அந்த புரிதலுக்கு அந்த அனுபவம் தேவையா தேவை இல்லையா? பிங்க்ங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம இது பிங்க்னு கன்ஃபார்ம் பண்ணணுமா? சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை உணர்ந்துட்டா போதும். அது ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, புரிதல் ஒரு அனுபவம் இல்லை. புரிதலை அனுபவமாக எதிர்பார்க்காதீர்கள், புரிதல் அனுபவமாக முடியாது. அப்போ வந்தா வந்ததுதான் ஏன் சொல்றாங்க, இப்ப இது பிங்க் பிங்க் தான் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அனுபவங்கள் வந்து ஒரு உணர்வுகள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 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 போகும், வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் அனுபவங்கள்ங்கிறது. அப்போ புரிதல் முதல்ல வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது அனுபவம் இல்லை. அந்த அனுபவமா இல்லைங்கிறதுனாலதான் அது வந்தா வந்ததுதான். ஏன்னா அனுபவம்னா வந்து போகும் வந்து போகும், மாற்றத்துக்கு உட்பட்டது இல்லையா. பட் புரிதல் வந்து அந்த மாதிரி கிடையாது. எனக்கு பிங்க் நேத்து புரிஞ்சிச்சு, இன்னைக்கு எனக்கு புரியல, நாளைக்கு எனக்கு புரிஞ்சிச்சு, நாளன்னைக்கு எனக்கு புரியல, இன்னைக்கு எனக்கு பாஸ் என்னை திட்டினாரு எனக்கு அதனால எனக்கு இது புரியல, இன்னைக்கு என்ன வீட்டுல இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு சோகமா இருந்தது அதனால எனக்கு இது வாழ, அந்த மாதிரி கிடையாது இல்லையா. சோ ஒரு மாதிரி ரப்பிஷா பேசுற மாதிரிதான் இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கே தெரியாம எல்லாத்தையும் அனுபவமாவே எதிர்பார்த்து எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி நம்ம செம்மையா செஞ்சு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபெக்ஷன் ஆகி 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 அந்த மாதிரி தானே நமக்கு பழக்கமே. நம்ம தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, நீ வந்து செய்யணும் செய்யணும் செய்யணும், அப்ப அதுலதான் அப்பதான் நம்ம ப்ராக்டிஸ்ல தான் கொண்டு வர முடியும், அப்பதான் நம்ம பர்ஃபெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இன்னொன்னு அனுபவங்களாவே எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறதுனாலையும் தான் நமக்கு இந்த புரிஞ்சது புரியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, கேள்வி வருது, சந்தேகம் வருது. திருப்பி திருப்பி நம்ம அதுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல புரிதல்னா புரிதல்னா என்ன, என்னத்தை புரிஞ்சுக்கிறோங்கிறது கூட அடுத்து. பட் இந்த புரிதலே வந்து வெறும் இன்டலெக்சுவல் தான் இதோட ஸ்கோப், இது இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது அனுபவம் கிடையாதுங்கிறது முதல்ல 100% இன்னைக்கு ஞான மலர்வுக்கு வந்திருக்கிற 40 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கன்ஃபார்ம் ஆகுதா, இது அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுல ஏதாவது இல்லை அனுபவமா எதிர்பார்க்கிறேங்கிற கேள்வி ஏதாவது இருக்கா நீங்க கேட்கலாம். இதுதான் மைய புள்ளி. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார், நீங்க ஹேண்ட்ஸ் டவுன். ராஜேஸ்வரன் சார், ஹலோ மேடம். சொல்லுங்க. அனுபவம் இல்லைன்றதை எனக்கு புரிஞ்சிருது, பட் அந்த செகண்ட் ஸ்டேஜ் தேவையா இல்லையான்ற டவுட் இப்ப கிரியேட் ஆயிருக்கு எனக்கு. அதாவது அந்த விசாரணை, விசாரணைன்னு சொல்றேன், அதாவது ஐயாவோட புரிதல் வேலை செய்தா எனக்குள்ள,
தாட்டு திங்கிங் இதெல்லாம் இதெல்லாம் அந்த தியரியா புரிஞ்சுக்கிட்டத ப்ராக்டிக்கலா என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் அந்த இது பண்ணணுமா, அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு தான் தேர்ட் ஸ்டேஜ் வர முடியுமான்றது எனக்கு இப்ப திரும்ப இதுல வந்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இதுல மூணு ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. இப்போ முதல்ல வந்து புரிதலுடைய இப்ப புரிதல் கண்டென்ட் உள்ளுக்குள்ள இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறது நம்ம இன்னும் போகல. இந்த பாக்ஸே பிங்க் அப்படின்னா பிங்க் தான் அப்படிங்கறது ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, இதை உணர தேவையில்லைல்ல, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது. ஸோ புரிதல்ங்கிறது ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது தான் முதல் படி. நம்ம வந்து எங்கேயோ திருப்பி திருப்பி சுத்தாம இருக்கிறதுக்கு முதல்ல இது முதல்ல வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம புரிதல்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அப்புறம் நீங்க அது வந்து நீங்க வந்து என்னன்னு புரியும் பொழுதே அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா புரியலன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள மார்க்கர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது இதுக்குள்ள மார்க்கர்ஸ் தான் இருக்குன்னு உங்களுக்கு இது என்னன்றது புரிஞ்சாதானே இதுக்குள்ள மார்க்கர்ஸ் இருக்குங்கிறது புரியுது. ஸோ அது வந்து இந்த தாட் திங்கிங் வாட் எவர் இட் இஸ் அது இன்டெலக்சுவல் கான்செப்ட் என்னங்கிறது நம்ம அடுத்து போவோம். பட் இப்ப நான் வந்து எதுக்காக இது வந்து சொல்ல வரேன்னா ஸோ அதையுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மூணு ஸ்டேஜ் எல்லாம் இல்லைங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டே வித் மீ, வி வில் கிளாரிஃபை தட். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க சொல்றீங்க, பட் அது அதுக்கு முன்னாடி இந்த கிளாரிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டே வித் அஸ். ஸோ இப்போ அழகர் சொல்லுங்க சார். இப்போ வந்து என்னோட இப்போ மையப்புள்ளி என்னன்னா புரிதல் ஒரு அனுபவம் இல்லை, அனுபவமாக புரிதலை எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய புரிதல் ஒரு வெறுமனே வந்து ஒரு புத்திபூர்வமான புரிதல், அது அனுபவமாக உணர்வாக உடல் உணர்வாக அனுபவமாக அதுல அதுல வந்து ரிசீவ் பண்றதுக்கு அதுல ஒண்ணும் இல்லைங்கிறது கிளியர் ஆகுதா இல்ல கேள்வி இருக்கா? சுரேஷ் சொல்லுங்க. மேம் கேள்வி இருக்கு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பிங்க் கலர்ன்றது நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா. இன்னொரு ஒரு லைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இப்ப எனக்கு வந்து டூ வீலர்ன்றது தெரியுது, ஆனா அதை நான் வந்து பழகிட்டேன் அப்படின்னா அது எனக்கு உணர்வா மாறிடும். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? சரி, கண்டிப்பா வேற தெரியறது ஒண்ணு புரியறது ஒண்ணு வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த தெரியறதும் புரியறதும் ரெண்டுமே இன்டெலக்சுவல் தானே, அது உணர்வா இருக்கா? அது உடல் உணர்வா டிரான்ஸ்லேட் ஆனாதான் புரியுமான்னு கேக்குறேன். ஆமா கண்டிப்பா அப்படிதானே புரிஞ்சாதானே சரியா இருக்கும். புரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஓகே தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒரு கேப் இருக்கு ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இது ரெண்டுமே இன்டெலக்சுவல் இதோட ஸ்பேஸ் இன்டெலக்சுவலா இருக்கா இல்ல இந்த புரிதலுக்கு வந்து அது உங்களுக்கு ஒரு உடல் உணர்வா மாறினாதான் அது புரியுமா? உடல் உணர்வா மாறினாதான் புரியும்னு எனக்கு. ஓகே அது ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் நான் சொல்றேன், அதாவது நம்ம எதனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்மளுடைய ஒரு பேசிக் நம்ம நேச்சர் அப்படிதான் பழகியிருக்கோம் ஓகே. ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் பேர். தெரியறது புரியறதுக்கு நடுவில் கேப் இருக்கு, பட் அது இன்டெலக்சுவல் கான்டெக்ட் தான் அப்படிங்கிறது. பட் வி வில் ஹியர் ஃப்ரம் அதர்ஸ். ஜெகன் சொல்லுங்க சார். இல்லை இது இது வந்து எனக்கு புரிய எதனா புரிதல் வந்து உணர்வுல வராது அப்படின்னு மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உணர்வுல வருதா வரலையான்னு கேக்கல, இந்த புரிதல் வந்து ஒரு அனுபவமா எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா 100% அனுபவமா எதிர்பார்க்க முடியாது. இது நம்மளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது கிடையாது தேவையில்லை அப்படிங்கிறது. ஆமா இது அடிபட்டா ஃபீல் பண்றோம் இல்லையா, அந்த ஃபீல் கிடையாது. ஓகே சோ இப்போ இவர் கேட்டார் இல்லையா, இப்போ ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க இல்லையா சைக்கிள் வந்து ஒரு தடவை நம்ம கத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதே மாதிரிதான் அது
அந்த அந்த புரிஞ்சு அது செயலுக்கு அப்புறம் தான் அது வேலைக்கு வருது. அவர் சொன்னார் அந்த எக்ஸாம்பிள். பட் இது வந்து அப்படி செய்ய அந்த மாதிரி நம்ம உணர்ந்துதான் அனுபவமாக்கி தான் அதை புரிஞ்சுக்க தேவையில்லைன்னு தான் இப்ப சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, தெரிஞ்சுக்கிறத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அதை இப்படிதான் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவம் ஆகணுமான்னு கேக்குறான். இல்ல அது ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல்ட்ல அந்த மாதிரிலாம் நடந்ததில்ல. சரி ஓகே. இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அனுபவம் ஆகாம ஆனா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? மியூட்ல இருக்கீங்க. இது எந்த மாதிரின்றது எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி ஓகேங்க சார், நோ ப்ராப்ளம். சுரேஷ் சொல்லுங்க. தேங்க் யூ ஜன. மேம் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு கலர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஆனா ஒரு ஃபயர் எக்ஸாம்பிளா சொல்ல முடியாதுல்ல இந்த இடத்துல? சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஃபயரை சொல்ல மாட்டேன்னா அதை அனுபவப்பட்டு தான் புரிஞ்ச, அனுபவப்பட்டாதான் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நெருப்பு சுடாதுன்னு சொன்னா உனக்கு தெரியாது, நீ பட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் பட்டு 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 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மேம். புளியன்னு சொல்லும் போது அது உணர்வுல வந்து நமக்கு நாக்குல சுவையை கிரியேட் பண்ணிருது. ஈவன் அதை நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, அந்த ஒரு வார்த்தைக்கே நம்ம உணர்ச்சிகள் மாறுது. ஸோ இப்படி அனுபவங்கிறது நம்மளையும் தாண்டி இருக்குல்லங்கிறது மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓ அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி கூட இது இருக்கணும்னு தேவையில்லை, டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே லெட் மீ சே, இப்போ நமக்கு ஒரு எப்படி சொல்றது, புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி அதை விளங்கிக்கிறோம்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈக்குவேஷன், மேத் ஈக்குவேஷன் போர்டில் எழுதிட்டு பார்த்தா தெரியுது ஓகே இதுதான் அப்படின்னு, பட் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு வந்து புரியணும்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னா கண்ணில் பார்த்தா தெரியுது, ஆனால் தெரியறதுனால இந்த அவர் சொன்னார் இல்லையா, இப்போ தெரியறதுனால எனக்கு புரிஞ்சதுன்னு ஆக முடியாது அப்படின்னு. ஓகே இப்போ இஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறத அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ இனா என்ன, எம்னா என்ன, சினா என்ன, இதோட ஈக்குவேஷன் என்ன? இப்போ ஒரு அந்த சப்ஜெக்டுக்கு உள்ள ஒரு டீச்சர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்டா இருந்தா கூட, ஜஸ்ட் ஐ மீன் ஐ வில் கம் அப் வித் சம் அதர் எக்ஸாம்பிள் டூ, பட் இது வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம மேத்லலாம் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தகோரஸ் தியரம் படிச்சிருப்போம், ஏதோ பண்ணோம் படிப்போம் இல்லையா? ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் நான் உணர்ந்து உணர்ந்து தான் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது உண்டா இல்லை நமக்கு அது புரிஞ்சிக்க முடியுதா? லைக் ஒன்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னங்கும் போது அது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தானே? அதிர்வோ இல்ல அது மைனியூட்டா ஒரு ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னைக்கு பிங்க் கலர் பார்த்தேன், நீங்க அடுத்த பிங்க் கலர் கேட்டீங்களா 2 நிமிஷம் கழிச்சு, அதுக்குள்ள என் உடம்புல ஒரு சின்ன அதிர்வோ ஏதோ ஆகி கலர் பிளைண்ட்னஸ் ஆனா அந்த பிங்க் கலர் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே உணர்ந்தாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகே இப்போ இல்லைங்க சார், இப்போ இது பிங்க்ங்கிறது வந்து பிங்க்னு உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு பிரெயின்ல. அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ அந்த ரிட்ரீவல் நடந்து மேட்ச் ஆகுது. ஸோ இங்க இங்க வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அந்த உடல் உணர்வு அலையா மாதிரி எல்லாம் அது புரியறது, அதாவது புரியறதுங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் நடக்குது நம்ம பிரெயின்ல, அதுக்கப்புறம் அது சிங்க் ஆகி இதுதான் அப்படிங்கிறது
நம்மளுக்கு தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் வெறுமனே இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒன்னொன்னையும் வந்து உணர்ந்து உணர்ந்து உணர்ந்தாதான் எனக்கு அது புரியுது அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ ஒரு குழந்த உணர்றதுன்னு ஒரு வார்த்தை தான் மேடம், ஆக்சுவலா என்னோட பிரெயின்ல ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அதுக்கு நான் கூட உணர்த்தல் ஒரு பேர் வச்சுக்கலாம்ல சொல்றேன். இப்போ நீங்க பிங்க் கலர் காமிச்ச உடனே என்னோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல ஏற்கனவே பார்த்த பிங்க ரிலேட் பண்ணி தான் பிங்க்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து இல்ல அதெல்லாம் ஓகே, பட் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா அதை தான் நான் அதாவது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணாதான் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இன்டெலக்சுவலா உள்ளதுக்கு பிரெயின் ஒர்க் ஆகணும், உடம்புலதான் பிரெயின் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அப்படியே கிரீனா எதையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா, பிங்க்னு எதையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களான்னு கேக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சட்டிலஸ்ட் டு தி கோர் அது. ஸோ அதனால பண்ண முடியும். ஸோ அது நீங்க யா தட்ஸ் ஆல் ஐம் சேயிங் இஸ் இன்டெலக்சுவலா நமக்கு ஒரு புரியிற விஷயத்த வந்து நமக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாதான். இப்போ ட்ரெயின்ல இப்போ நம்ம வந்து ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு பாக்குறோம், பார்த்தா தெரியுது மூவ் ஆகுதுன்றது புரியுது இல்ல. இல்ல நான் போய் முன்னாடி விழுவேன், விழுந்து அது மேல என் மேல ஏறிச்சுன்னா ஓ அது மூவ் ஆகுது, ஏறலன்னா மூவ் ஆகலன்னா நம்ம சொல்ல மாட்டோம்ல. நம்ம வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு உணர்ந்தாதான் அதை வந்து இது பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவசியமே இல்லை, அதுக்கு நாலேஜ் மட்டும் போதும். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். சோ இது வெறும் ஒரு நாலேஜ், ஒரு இன்டெலக்சுவல் இதுதான் இது. சோ எப்ப வந்து இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நாலேஜ் வைஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தாட்னா இப்ப என்ன சொல்றாரு புரிதலுக்குள்ள நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கிறோம், தாட்ங்கிறது தானா வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புரிதல்ங்கிறதே வந்து என்னன்னா நம்ம அகம் சார்ந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறது தான் புரிதல். பட் ஒன் ஆஃப் த கான்செப்ட் இப்ப கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே தாட்ங்கிறது தானா வருது அப்படிங்கிறது. இப்போ யார் கேட்டாங்கன்னு தெரியல, தெரியறதுக்கும் புரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னா, தாட் தானா வருதுங்கிறது எனக்கெல்லாம் சத்தியமா தெரியல, யாருக்குமே நமக்கு தெரியல இல்லையா. நம்ம தானே ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சோம், நம்ம எல்லாமே நம்ம தானே கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு நினைச்சோம் ஒரு கெட்ட நினைப்பு வரும்போது. இப்போ ஐயா சொன்ன பிறகு ஓ தாட் வந்து தானாதான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் அது தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுக்கு வந்து நம்ம பாக்குறோம்ல நம்ம தாட் தானா வருதா வரலையான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் போகுது. அப்போ இன்டெலக்சுவல் பார்க்கும்போது ஆமால நானா கேட்டேன் அதுவா தான் வருது, இப்போ சைக்கிளை பத்தி எனக்கு தாட் வருது சம்பந்தமே இல்லாம அப்படிங்கும் போது ஓ அதுவா தான் வருதுங்கும் போது எனக்கு என்ன ஆகுது புரியுது. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா இப்போ சோ நான் இப்போ உங்களுக்கு யார் கேட்டானு எனக்கு மறந்துருச்சு, ரேமண்ட் கேன் டு யூ ரிமெம்பர் இல்ல பார்த்தா சார் இல்ல சம்படி செட் எனக்கு தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒரு கேப் இருக்குல்ல மேம் அதுக்கு உணரணும்ல அப்படின்னு யாரோ கேட்டாங்க. சோ ஹூஎவர் தட் இஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சோ ஒரு ஒரு விஷயம் வந்து இப்படிதான் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அது வரைக்கும் தெரியவே இல்லை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நினைச்சோம், அப்புறம் தான் தெரியுது ஆமால அதுவா. அப்போ அதுக்கு அங்க என்ன நடக்குது நம்ம அதை பாக்குறோம், பார்க்கும்போது புரியுது, அப்பதான் நான் என்ன சொல்லலாம் ஆமா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ இப்போ தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும், ஐயா வந்து என்ன சொல்றாங்க அகத்துல வந்து ஒண்ணுமே பண்றது இல்ல, நம்ம அங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அங்க சும்மா இருக்கிறது அதுதான் புரிதல் அப்படின்னு. சோ இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இந்த புரிதல்ங்கிறத ஒரு அனுபவமா எதிர்பார்க்க தேவையில்லைங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தெரிஞ்சிச்சு நம்ம புரியறதுக்கு வந்து நம்மளுக்கு அது பார்க்கணும், அது உண்மையிலே அகத்துல நம்ம செய்யறதுக்கு வந்து ஏதாவது இருக்கா அகத்தில் பார்க்க முடியுமா, நம்ம உணர வேண்டிய அவசியமே இல்லை அதான். யா யா சோ யா தேங்க்யூ. சோ நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. சோ அந்த தெரிஞ்சதை வந்து ஐயா அப்படின்னு சொல்றாங்க, நம்ம ஒரு புஸ்தகம் மூலயமாவோ அல்லது யூடியூப் மூலயமாவோ அல்லது முகாம் மூலமே ஏதோ ஒன்று இப்படிதான் நம்மளுக்கு வி ஆர் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு தட் கான்செப்ட்ங்கும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அப்ப நம்மளுக்கா அது பார்க்க தெரியுது ஆமால தாட்டு அதுவா தான் வருது ஓகே, நான் எனக்கு இது பிடிக்கலதான் ஆமா மோசமான எண்ணம் வந்தா எனக்கு பிடிக்கல
நல்லா எண்ணம் வந்தா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன், அப்படியே இருக்கேன். இத வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இத வந்து விரட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது ரெண்டுத்துக்குள்ளதான் அந்த உணர்மனம் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம வந்து இப்படி மாத்தி மாத்தி இருக்கிறத இல்லாம பண்ணணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த உணர்மனமே வெறுமனே ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது அது வந்து முதல்ல இது கொண்டே வரல, நான் கொண்டு வரலங்கிறது என்ன, இந்த உணர்மனம் கொண்டு வரல, இந்த வெறுப்பையும் அந்த வேணுங்கிறதையும் கொண்டு வரல, வேணாங்கிறதையும் கொண்டு வரல. ஆழ்மனம் வந்து ஒரு சூழ்நிலைய பார்க்கும்போது, ஒரு வெளியில வெளிப்புற ஒரு இதை பார்க்கும்போது, சந்திக்கும் போது ஒரு விதமான உணர்வை கிரியேட் பண்ணிட்டு போயிடுது. அப்போ இந்த உணர்மானம் வந்து தான் தான் இதை கொண்டு வந்தோங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ண பார்த்துட்டே இருக்கு. அப்போ அது தேவையில்லை, அதை வந்து இப்படியெல்லாம் அவர் ஒரு கருத்து சொல்றாரு இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்படிதானா நம்மளுக்குள்ள இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தாட்டு தானாதான் வருதுங்கிறது தெரியுது புரியுது அப்படிங்கும் பொழுது அதோட அவ்வளவுதான். இப்ப நான் எதையாவது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி இந்த புரிதலே இவ்வளவுதான், இது இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதனுடைய இது இது இவ்வளவு மட்டும் இருந்தா போதும், இது அனுபவமா ஆகி அனுபவபூர்வமா நான் இதை புரிஞ்சாதான் இந்த புரிதல புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிறது இல்லை. இது இது கிளியரா இருக்கா? ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க சார். கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். ஓகே, இது கொஞ்சம் ஆசிலேஷனா இருந்தது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெளிவா இருக்கு. அங்க ஒண்ணு இல்ல, அது புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளவுதான் கதம் கதம். அவ்வளவுதான். சரி, அது நம்ம பழக்கத்தினால நம்ம வந்து அது அப்படியே பிராக்டிஸ் பண்ணி அனுபவமாக்கி. சோ எங்க வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து எனக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா, எனக்கு இந்த ஜென்மால சாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு முன்மொழிவு இருக்கிறது, அல்லது அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஏதோ சில பேர் ஐயா கூட சொல்லுவாங்க அப்படியே இடி மின்னல் வந்து தாங்கினா 45 வயசுக்கு மேல நமக்கெல்லாம் ஞானம் கிடைச்ச ஏதோ ஆயிடும். சோ எல்லாமே அனுபவமாவே இதை எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம நம்மளுக்கே தெரியாம நம்ம ஆன்மீக வாழ்க்கையில உலகத்துல அப்படிதான் அப்படிதான் அதுக்குள்ள, ஏன்னா சமாதி நிலை அது இது அதைத்தானே இது பண்ணாங்க. சோ நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான நம்ம எப்படி எப்படி மனசு வேலை செய்யுது என்னங்கிறத புரிஞ்சுக்கிற புரிதல் தான் ஞானம். இதுவுமே புத்தியினுடைய அதிகபட்சமான ஒரு விஷயமா கூட சொல்லல, இது மெஞ்ஞானம் தான். ஆனா அதை வந்து ஸ்பெஷல் ஒரு அறிவா சொல்லல, அறிவினுடைய ஒரு லிமிட்டேஷன்ஸ புரிஞ்சுக்கிறது. அறிவால உள்ளு பக்கம் போய் ஒன்னும் சரி பண்ண முடியாதுன்னு அதனுடைய அந்த அந்த அது ஒரு கையால் ஆகாத அந்த தன்மையை அந்த இயலாமையை புரிஞ்சுக்கிறதான் இன்ஃபேக்ட் ஞானம் சொல்றாங்க. ஞானம்னா கூட அதை தூக்கி வச்சு ஒரு இதுவா சொல்லல. சோ அதுதான் அதுதான் புரிதல், இவ்வளவுதான் புரிதல் அப்படிங்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த முடிச்சுக்கிறதுக்கு வந்து அதுதான் இதுதான் சரி இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான். சோ அதுதான் கன்ஃபர்மேஷன், அதுதான் மலர். அந்த கன்ஃபர்மேஷன் நடக்கும்போது தான் தானா இருக்கக்கூடிய எல்லா நல்ல உணர்வுகளா இருக்கட்டும் கெட்ட உணர்வுகளா இருக்கட்டும் அதை இருக்க அனுமதி கொடுத்து போக அனுமதி கொடுத்து எதுவா இருந்தாலும் அப்படி ஒன்னும் சும்மா இருக்கும் பொழுது அதுவே மலர்வடையுது. இதை நம்ம கொண்டு வர முடியாது. சோ இதை ஒரு அனுபவமா எதிர்பார்க்கறது தான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நமக்கே தெரியாம நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காம இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் ராஜேஸ்வரன் சார் இன்னொன்று ஒன்று சொன்னார், நம்ம அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னு, அதை வி வில் வி வில் கெட் இன் டு தட். இன்னொரு யா காஞ்சனம் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும் போதே எனக்கு ஆக்சுவலா எந்த ஒரு டவுட்டும் இல்லை, அதுல அவரு ஐயா சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது. ஆனாலும் அதுக்கப்புறமும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் முகாம் அட்டன் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து இந்த தாட்டு திங்கிங் அகம் புறம் அதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது அப்ப திரும்ப ஏதோ ஒரு இதான மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு ப்ராக்டிக்கலா என்ன நம்ம நினைச்சாலும் நமக்கு வர்றது வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ப்ராக்டிக்கலா புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஓகே எல்லாம் இப்படிதான், நம்மளால எதுவுமே மாத்த முடியாது,
நம்ம வந்து வெளியில இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டும் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. அகம் புறம் திங்கிங் தாட்டு அதை பத்தி எதை பத்தியுமே யோசிக்காம ஓகே இதுதான் நம்மளால பண்ண முடியும், வெளியில இருக்கிற பிரச்சனை இருக்கதா செய்யுது அதனாலதான் நமக்கு வருது, உள்ள நம்ம வந்து இவ்வளவு நாள் நமக்கு அது தெரியாம இப்ப யாரா ஏதாவது சொன்னா கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது தப்பு. நம்மளுடைய இயல்பு நம்ம வெளியில ஒருத்தங்க சொன்னா நமக்கு கஷ்டப்படதான் செய்யும். சோ அப்ப அவங்க வெளியில எப்படி அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு வேணா நம்ம ஒன்னும் அவாய்ட் பண்ணலாம் இல்ல அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது யோசிக்கிறது தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நான் அவங்க என்ன சொன்னாலும் நான் கஷ்டப்படக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுல வந்து அது ஒரு பெரிய ஒரு இது. நம்ம மனச நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு நம்மளுக்கு கிடையாது கிடையாது, வெளியே அதை பண்ண முடியாது சிச்சுவேஷனை வேணா நம்ம சரி பண்றதுக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. சோ இப்ப வந்து அது தேவையில்லாத இடத்துல பொறுப்பை விட்டுறோம், தேவையான இடத்துல முடிஞ்ச இடத்துல பொறுப்பை எடுத்துக்கிறோம், முடிஞ்சா எடுத்துக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த திங்கிங் தாட்டு அகம் பூர்வம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளா அது வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றாங்க. எல்லாமே புரிதல், ஏன்னா நம்ம எப்ப அதை யோசிக்கிறோமோ அப்பதான் அது ஒரு விஸ்வ ரூபம் எடுக்கிறது வந்து நான் உணர்றேன். ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு, அது நம்ம புரியறதுக்காக தான் இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு தோணுச்சு. புரியறதுக்காக மட்டும்தான் அதை சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கோங்கிறதுக்காக புரிதலுக்காக மட்டும்தான் அது சொல்லப்படுது. அதை வச்சு நம்ம வேற எதுவும் அது எனக்கு அதுதான் அது இப்பதான் புரிஞ்சுச்சு. நான் நடுவுல நானும் அந்த மாதிரி ரொம்ப இதா இருந்தேன், இது அகம் இது புறம் அப்படின்னு அதெல்லாம் நிறைய புரிஞ்சா நிறைய அனுபவிச்சு உணர்ந்து நம்ம ஆழமா அகலமா எல்லாம் புரியணும்லாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு எல்லாத்தையும் தூக்கி எதுவுமே நம்ம அது மேலோட்டமா புரிஞ்சாலே ஓகே அப்படின்றது புரியறதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ரொம்ப டீப்பா போய் ஒண்ணுமே இல்ல அப்படின்றது புரிஞ்சுகிட்டேன் இப்போ. புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறதோட நீங்க முடிச்சுக்கணும். அது அதுதான் காஞ்சனாமா, காஞ்சனாமாக்கு என்னன்னா அந்தந்த மொமெண்ட்ல என்ன மனநிலையோ அவ்வளவுதான், அதுதான் அப்படிங்க. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கு அவ்வளவுதான் கண்டிப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆமா அதுக்குதான் எல்லாத்துக்கும் ஒரு நன்றிமா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நல்லா கிளியரா சொல்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அழகர் சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு. இப்ப வந்து புரிதல் அப்படிங்கறதே ஒரு நாலேஜ் அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த புரிதலுக்கு அப்புறமும் வந்து நம்ம அந்த புரிதல் மேல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அந்த நெகட்டிவ் தாட் வந்து நம்மளுக்கு வந்து இல்ல இது எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு மேல நான் இதுக்கு ஒண்ணும் வேலை செய்ய வேண்டியது இல்லைன்னு மறுபடியும் அதே தாட்னாலேயே திருப்பி அதை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது புரிதல் நடந்தா அது நடக்குமா நடக்காதா? இல்ல இப்போ புரிதல் நடந்தா நெகட்டிவ் தாட்டு வரக்கூடாது அல்லது வேற மாதிரி இருக்கணும்னு அழகருக்கே தெரியாம அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அது அன்கான்சியஸா தான் இருக்கு. அது ஒரு தாட்டு வந்துருச்சு, நெகட்டிவ் தாட்டா வந்துருச்சு, என்னவோ தாட்டு வந்துருது, அது வருது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும். சோ உங்களுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அந்த கண்டென்ட் என்ன, இந்த டப்பாக்குள்ள இருக்கிறது மார்க்கர் அப்படின்னா அந்த புரிதலுக்குள்ள என்னதான் புரிஞ்சுக்கிறோம், நம்மளால எதையும் தேவையில்ல மாத்தவும் முடியாது, அது அவ்வளவு குயிக்கா நடக்குது எல்லாமே, அது ஒரு பெர்மனண்டாவே இல்ல. சோ அதை நம்ம இழுத்து பிடிச்சு வச்சு சிவி சிங்காரிச்சு இது பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல, அது வர்ற மாதிரி அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது, அந்த அகத்துல நமக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறது தான் நம்மளோட புரிதல். இப்போ இப்போ அடுத்து இவங்க உங்களுக்கு ஓகேங்களா? புரிஞ்சுதா? இல்ல மேம் எனக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் புரியல. நான் திருப்பி திருப்பி நம்ம அகத்துல வேலை எல்லாம் தெரிஞ்சிருச்சு அது புரிஞ்சிருச்சு, ஆனா திருப்பியும் நான் வந்து அந்த அகத்துக்குள்ள வேலை பாத்துக்கிட்டே தானே இருக்கிறேன். ஆமா சரி, நீங்க வந்து நம்ம நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால ஓகே எப்படி சொல்றது, இப்போ இப்போ காணல் நீர் ஒரு எக்ஸாம்பிள் வருது, நான் வேற பெட்டர் எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா சொல்றேன். இப்போ காணல் நீர் நீங்க பாத்திருக்கீங்களா, நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது அப்படியே அலையலையா இருக்கும்,
அப்போ நம்மளுக்கு நம்ம அதை போய் தண்ணின்னு தேடி எல்லாம் போய் பார்க்க போறதுல, பட் அந்த இடத்துல போகும்போது மேபி கொஞ்சம் ஸ்லோவா போகணும் அல்லது ஏதோ பார்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணும். அது அந்த மாதிரி ஒரு பிம்பம் மாட்டோம் இருக்கும், பட் பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா இப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு தெரியலங்கும் போது நம்ம அதை பார்த்து 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 போவோம். இப்ப நம்ம பக்கத்துல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அது ஒண்ணும் இல்லைன்னு. சரி, இப்ப அடுத்த வாட்டி ஒரு நாள் டிரைவ் பண்றோம், அன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. இப்பயும் அழகருக்கு வந்து காணல் நீர்னா ஒண்ணும் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் அழகருக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுனால அங்க உள்ள காணல் நீரோட தோற்றம் இல்லாம போயிடுதா இல்ல இருக்கா? இருக்கு, இருக்கும்ல. ஆனா கூட வில் யூ மைண்ட் இட்? நீங்க பாட்டுக்கும் உங்க வேலையை பார்த்து போவீங்க. இப்ப போய் நிறுத்தி ஆஹோ இது ஒண்ணும் இல்லைன்ட்டெல்லாம் நீங்க போய் அதை இது பண்ண மாட்டீங்க, கரெக்டா? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால அதனுடைய தோற்றங்கள் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வராம இருக்காது. ஓகே, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் உள்ள என்னவோ வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அதுவா இருக்குன்னா அது அன்கான்சியஸா இருக்கு. அது அது அதுவே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம புரிதல். இப்போ நம்ம என்ன ஒரு சின்ன சரிப்படுத்திக்கும்னு புரிஞ்சிக்கலாமா? சரிப்படுத்திக்கும்னு புரிஞ்சிக்கலாமா? அழகருக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால அந்த தோற்றங்கள் எல்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாதுங்கிறது தான் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு. இப்போ நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால அப்படியே உலகமே வேற மாதிரி ஒரு அப்படியே மாறி இதுவா அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல. அது அது காமிக்கிறத காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது பண்றத பண்ணிட்டே இருக்கும். பட் அதுவே நீங்க அதாவது அது சரியாகும் சரியாகல, இயல்பு சரியாகும் மாறும் மாறாது, நீங்க அந்த பக்கமே திரும்பி பார்க்கல, பார்க்க அதாவது பார்க்க தேவையில்லை, பார்க்க வேண்டாம். ஏன்னா எப்ப மாற்றம் நடக்கும் அப்படின்னா, மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படலைனாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு என்னைக்கு நம்ம வந்து நிக்கிறோமோ அப்பதான் மாறுதலுக்கான இதுவே வரும். ஏன்னா அப்ப வந்து நம்ம அதை பத்தி பெருசா மதிக்க போறது இல்ல, அப்படியே மாறிட்டாலும் அதை பத்தி இது பண்ண போறது இல்ல, மாறலனாலும் இது பண்ண போறது இல்ல. அந்த இதுல நீங்க அதுதான் உண்மையான புரிதல், அதுதான் சரியான புரிதல். ஒரு அந்த ஒரு இக்கு வச்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது அங்க அதுதான் வேலை செய்யும். ஓகே, நன்றி சார். வெங்கடேஷ் சார், எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, அதுவே நமக்கு அனுபவம் மாதிரி தானே. டைரக்டா நீங்க சொல்ற மாதிரி அனுபவமா எடுத்துக்க முடியாது. நமக்கு வரக்கூடிய கோபம் எந்த உணர்வையும் நான் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா கோபமா இருந்து காமிங்கன்னு பாருங்க, காமிக்க முடியுமா உங்களால அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த உணர்வுமே நாம கண்டினியூட்டி பண்ண முடியாதுங்கிறதே ஒரு அனுபவம் தானே. அது இல்லை, அதை நாம முதலே அப்படிதான் இருக்கு. அது இப்ப ஐயா சொன்ன பேர் நாம ரெகனைஸ் பண்ணிட்டோம். அப்ப நாம என்ன நாம என்ன நடக்கிறது வந்து ஒரு செகண்ட், ரெகனைஷன் நடக்கிறது இன்டெலக்சுவலா தான். ஆமா, அந்த இன்டெலக்சுவலா நடக்குது. அந்த இன்டெலக்சுவலா நடக்கிறத நாம அக்செப்ட் பண்ணிக்கிடுதோம், அதை நம்ம வாட்ச் ஐயா நம்ம சொல்றதுனால ஏத்துக்கல, நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். அதற்கு முன்னால கூட நம்மகிட்ட ஒரு குணம், நான் கோபக்காரன், நான் வந்து ஆத்திரக்காரன் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு நாமே ஒரு பேர் குட்டி சுட்டிருப்போம். இல்லது பின்ன நம்ம கூட இருக்கவங்க கூட சொல்லுவாங்க. பட் நமக்கே அப்படி ஒரு பிம்பம் இருந்திருக்கும், இப்போ நான் ஒரு நான் இருந்தாலும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவேன், டக்குன்னு கோபம் ஆயிடுவேன் அப்படின்னு. பட் இப்ப இந்த புரிதலுக்கு பிறகு நாம நாமளே வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா, ஆமா நாம எப்போதுமாவா அந்த கோபத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், அல்லது எப்போதுமா ஒரு துக்க உணர்வுல இருக்கோம், அது நம்மளை விட்டு போயிருதில்ல, போயிட்டு வந்துகிட்டு தானே இருக்குங்கிற ஒரு இதை நாம அனுபவபூர்வமாவும் பார்க்க தானே செய்யறோம். அது இப்போ வெங்கடேஷ் சார் அதை எப்படி ஐ வில் டிஃபரன்ஷியேட் என்னன்னா, அது ஒரு நாள் பூரா இருந்து பாருங்க இல்ல அப்படிங்கும் போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை அதை இன்டலக்சுவலா புரிஞ்சுக்கிறோம்ல, இருக்க முடியல அப்படிங்கறது. ஆனா அத உடல் அனுபவம்
ஆமா, ஒரு அனுபவம்னாலே உடல் உணர்வா மாறினாதான் அத ஒரு அனுபவமா, எல்லா அனுபவமே உடல் உணர்வுகள் அப்படிங்கிறோம். இப்போ இது வந்ததை இப்படி கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இன்டெலெக்சுவல். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு ஒரு ஃபோபியா இருக்கு, ஒரு படபடப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் உடம்பு வந்து ஆடும் நடுங்கும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா, புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்டே உடம்பு நடுங்கிறதெல்லாம் நிக்காது. சோ என்னுடைய உடல் அனுபவமா, அதை ஒரு அனுபவமா ஆக்கி பார்த்துதான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறது கிடையாது, இது வேற அது வேற. சோ ஞானம்ங்கிறது ஒரு வெறும் இன்டெலக்சுவல் ஒரு புரிதல் தான், அத ஒரு அனுபவமா எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி இது பண்றதுனால இப்ப எனக்கு அந்த நடுக்கமோ அல்லது அந்த ஒரு ஒரு படபடப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த மொமெண்ட்ரியா எதுவாகாது. என்ன இங்க அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இது வந்து இன்டெலக்சுவல், பட் புறத்துல காலம் எடுக்கும், நேரம் எடுக்கும், அது வந்து ஒரு அனுபவமா நம்மளுக்கு அது இது பண்றதுக்கு வந்து சிலது அப்படி கன்வெர்ட் ஆகும், சிலது கன்வெர்ட் ஆகாது. பட் இப்ப எனக்கு கை நடுங்கிட்டு இருந்தா கூட நான் என்னதான் எனக்கு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அது இது வந்து ஒரு நாள் பூரா அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் அதை யோசிச்சு பார்த்து ஆமால அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்ல. இப்ப நான் அந்த புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த நடுக்கம் நிக்கிறது இல்ல. இப்ப இந்த நடுக்கம் நிக்கலைங்கிறதுனால நான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? மேடம், பட் நான் புரிஞ்ச பிறகு இந்த நடுக்கம் நீங்க சொன்ன மாதிரி சுவிட்ச் போட்ட மாதிரி நிக்காது. பட் ஆனா நாளடைவுல என் இயல்புல ஆகும்போது அந்த நடுக்கம் எங்க எங்க போச்சுன்னே தெரியாம நானே மறந்துற அளவுக்கு போயிடும் போது, என்னைக்கா அவன் ரெக்கக்னைஸ் பண்ணி பாப்பான்ல, ஏ ஆமா நாம இதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருந்தோம், இப்ப அந்த தயக்கமே காணும், அந்த நடுக்கத்தையே காணும் போது, அது ஒரு அனுபவம் தானே அவனுக்கு. அனுபவத்து இல்லை அப்படிங்கறது ஒரு அனுபவமா பார்த்து இதையும் அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கலாங்கிறது எனக்கு படுது. இல்ல என்னன்னா, இன்னுமே நம்ம கிளியரா அந்த இடத்துல முடிச்சுக்கணும். என்னன்னா, எனக்கு எப்போ அது புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா, எனக்கு இந்த ரிசல்ட்ல என்ன நடக்குங்கிறதோ இல்லது ஒரு அனுபவமா இது டிரான்ஸ்லேட் ஆகணுங்கிறதோ கிடையாது. எனக்கு எப்போவோ ஏதோ என்னோட ப்ராப்ளம்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு நடுக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு இந்த நடுக்கம் தீராமலே கூட போகலாம், ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது அந்த மொமெண்ட்ல அதுதான் உண்மை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த நடுக்கம் வந்து எனக்கு சரியாகி மாற்றங்கள் ஏற்பட்டால்தான் நான் புரிந்தது புரிந்தது என்று உறுதிப்படுத்திக்க தேவையில்லை. அது அந்த அனுபவம் நீங்க, அதாவது இதெல்லாம் சைடு எஃபெக்ட் போனஸ் மாதிரி வந்தா ஓகே, வரலன்னா ஓகே, வாட் எவர் இட் இஸ், பட் அதுக்காக வேண்டி நான் புரியறது வந்து புரியலன்னு ஆயிடாதுன்னு சொல்ல வரேன். இப்ப இந்த ஃபேன் ஸ்விட்ச் போட்டு நிறுத்தும் போது அந்த மாதிரி, இப்ப இது இது நடுக்கம் நிக்காமலே கூட போகலாம் ஃபார் சம் ரீசன், ஏன்னா ரொம்ப காலமா இருக்கலாம், க்ரானிக்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஆனா என்னோட சைக்கலாஜிக்கல் சஃபரிங் நின்னுடுது இல்லையா. இந்த ஞானம் அந்த சஃபரிங்னால கரெக்ட்லாம், அந்த சஃபரிங்னால் அந்த சஃபரிங்கிற அனுபவம் இல்லாததே ஒரு அனுபவம் தானே இவங்களை பொறுத்தவரை, யார் அதுல பாதிக்கப்பட்டவங்களை பொறுத்தவரை. இல்ல, சஃபரிங்கிற ஒரு அனுபவம்ங்கிறது வந்து, இப்போ எனக்கு கை நடுங்குனா சஃபரிங்கிற டெபினிஷன் எனக்கு டிராப் ஆயிடும், கை நடுங்குது ஆனா சைக்கலாஜிக்கலா ஐ எம் ஃப்ரீ, ஏன்னா அதுலேருந்து வர்ற ரிஃப்ளெக்ஷன்னால நான் அதை தூக்கி சுமக்கல. சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுல ஐ எம் ஃப்ரீ, பட் பிசிக்கல் வேர்ல்டுல ஐ மைட், என்னோட பிரச்சனைகள் தீரலாம் தீராம இருக்கலாம், ஓ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்ப நம்ம இந்த ஞானத்துக்கே ஏன் வந்தோம் அப்படின்னா, வெளிப்புற சூழ்நிலை வந்து சில சமயம் மாத்திக்க முடியும், சில சமயம் மாத்திக்க முடியாது அப்படின்னு அதை கைவிட்டுட்டு, முதல்ல நம்ம ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவோம், அடுத்தவனை குறை சொல்லுவோம், வெளியில உள்ள பிரச்சனைய இது பண்ணுவோம். இப்ப அதுல இருந்து திருப்பி கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம்னா, சரி எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குன்னு நம்மள சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ ஓரளவு நமக்கு அந்த தியானம் மூலமா இது மூலமா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் அதுவும் டயர்டான பிறகுதான் வெளியிலையும் ஒண்ணு மாத்த வேண்டாம், உள்ளயும் ஒண்ணு மாத்த முடியாதுங்கிறத புரிஞ்சு ஞானம் வரும்போதுதான் நம்ம அந்த அந்த வெளியில உள்ள மாற்றங்கள் உள்ள உள்ள இது இது எல்லாத்தையும் அதை சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாத்தி மாத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கிற டிராமா விட்டுட்டு இதை புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் இந்த ஞானம் பாதைக்கே வர்றோம், அப்பதான் இந்த புரிதலே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு இதோட ரிசல்ட் வந்து ஒரே ஒரு ரிசல்ட் தான், நம்மளுக்கு கார
பங்களா வாங்கி அது வந்து இது வச்சு நம்ம ஹெல்த் இப்படி ஆயிடும் அது ஆயிடும் கிடையாது, நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி மாறும் அப்படி மாறும் அந்த மாதிரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் நம்ம நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் கூட காமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறலன்னா கூட நம்மளுக்குள்ள முரண்பாடு இல்லாம, சுயம் முரண்பாடு இல்லாம, போராட்டம் இல்லாம, சைக்கலாஜிக்கலா ஃப்ரீயா இருக்கிறது ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா அப்படிங்கிறது தான் இதனுடைய இதனுடைய ஸ்கோப்பும் இவ்வளவுதான், இதனுடைய ரிசல்ட் இவ்வளவுதான். சோ அதுக்கு டைம் தேவையில்லை, நம்ம அத அனுபவமா ஆக்க தேவையில்லைங்க பொழுதுதான் அது வந்து கம்ப்ளீட்டா அனுபவத்தை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது சொல்றீங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அது அனுபவமா உங்களை அறியாமலே அது அனுபவமாகும், அது அனுபவம் ஆகலாகவும் நீங்க அதை உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா நீங்க சொன்னமே அந்த அனுபவத்தை எதிர்பார்த்தா அது நழுகிறது, நழுகிறோம். பட் ஆனா அதுவுமே நீங்க ஒரு சைக்காலஜி, நானும் பிசிக்கலா சொல்லல, பிசிக்கலா ஒரு எப்படி வேணாலும் இருந்துகிட்டும் என்ன உபாதையோட வேணாலும் இருக்கட்டும், ஆனா சைக்காலஜிக்கல் ஃப்ரீய அதுதானே பெரிய டென்ஷன் ஒரே டிஃபரன்ஷன்ல இருக்கிறாங்க. அப்பா அது இல்ல, இப்போ ஒரு உதாரணமா என் கையில வெயிட் தூக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம், ஒரு வெயிட் வச்சுருங்க ராஜேஷ் கிட்ட ஐயா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க, இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருப்பாங்க. ஒரு ஒரு ரொம்ப துக்கப்படும் பொழுது அந்த துக்கத்துல இருந்து ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அல்லது மற்ற ஞானியர்கள் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்றதும் அப்படிதான், அந்த வெயிட்ட தூக்கிட்டு போகும்போது அந்த அந்த பாரம் இல்லைங்கும் போது அந்த பை வந்து கீழே விழுங்கும் போது நமக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை அந்த பை இல்லைன்னா நம்ம அதை விடும்பொழுது நம்மளுக்கு தெரியாது. இதே இது 10 கிலோ தூக்கிட்டு போகும்போது அந்த 10 கிலோவும் ஒண்ணும் இல்லைன்னு ஆகும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கும் போது கன்ஃபர்மேஷனுக்கு இந்த அனுபவங்கள் தேவைங்கிற மாதிரி நீங்க வந்து கொண்டு வரீங்க, அதுதான் அவங்களும் கேட்டாங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல புரிதல்ங்கிறது ஒரு அனுபவம் இல்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். எந்த விதமான 0.1% கூட எந்த விதமான நெகோசியேஷனும் இல்லை, கிளியரா அது வந்து அனுபவம் இல்லை, அனுபவமாக புரிதலை எதிர்பார்க்க கூடாது, அது அனுபவம் இல்லைங்கிறது உடல் உணர்வா நம்ம வந்து அதை வந்து உணர தேவையில்லைங்கிறது தான் முதல்ல நம்ம வந்து வைக்கிற ஒரு விஷயம். இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு அனுபவமா வரும், அந்த அனுபவம் உடல் அனுபவமா வரலாம். அந்த கன்ஃபர்மேஷன் சைடு எப்போ நீங்க அந்த சைடே வருவீங்க அப்படின்னா புரியறது இன்டலெக்சுவல், புரிஞ்சா எனக்கு இப்படி இப்படி நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் கீழே போடுறதுக்காக தான் அதை சொல்றோம். பட் நமக்கு வந்து இப்போ இதனால வந்து நமக்கு சேஞ்சஸ் வரலாம், கண்டிப்பா வருது. ஆனா வந்தாலும் வரலைன்னாலும் அதை எதிர்பார்க்காம இங்க முடிச்சுக்கிறது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்றோம். அந்த மாதிரி ஏன் வந்து அதை வந்து சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்களை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அனுபவங்கள் வந்து வந்து போய் மாறி மாறி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா ஒரு வாட்டி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு அதோட ஒரு ரிஸ்க் என்னன்னு தெரியுது. அதாவது ஒரு ஒரு இப்ப நீங்க இன்னைக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கீங்க, அப்புறம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, அப்ப திருப்பி இந்த மாதிரி ஆகுது. ஒரு உதாரணம் கூட சொல்லுவார்ல, ஒரு 2 பேர் இருக்காங்க, ஞானி ஒருத்தரும் அவரோட சீடன் ஒருத்தரும் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் தான் சொல்லுவாரு. 2 பேரும் அவங்கவுங்க பாதையில வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அந்த குரு போற வழியில ஃபுல்லா டென்ஷனும் இதுவுமா இருக்கும். அப்போ அவருக்கு அந்த மாதிரியே தான் மனநிலைமை இருக்கும். இப்போ சிஷ்யன் போற சைட்ல வந்து காமா பீஸ்ஃபுல்லா எல்லாரும் மதிச்சு அவரை கேட்டு அந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் மூலமா திருப்பி திருப்பி ரீவெரிஃபை பண்ணி மாத்திட்டே இருக்கக்கூடாது, இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை. அது எப்ப நம்மளால பண்ண முடியும்னா அது அனுபவம் இல்லைங்கிற கிளாரிட்டினாலதான் அதை நம்ம அப்படி பண்ணாம இருப்போம். அப்பதான் நம்ம எதுவா இருந்தாலும் அதை அலோவ் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் இது எல்லாமே ரிலேட்டட். ஸோ இப்ப நீங்க இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேக்கோ
ஏதோ எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியோ கிடையாது. இந்த வெறுமனே இந்த புரிதல் வந்து ஒரு கருத்து புரிதல் தான், இன்டலெக்சுவல் புரிதல் தான், இது ஒரு அனுபவம் இல்லை. அதனால என்ன அனுபவங்களா இருந்தாலும் ஓகேன்னு நம்ம ஓபன் அப் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதையே திருப்பி ஒரு அனுபவமா எதிர்பார்க்க தேவையில்லை, எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் ஞானம் புரிஞ்சா புரிஞ்சதுதான், அது போகாது மாறாது அப்படிங்கிறது. பட் இதே இது அனுபவத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அனுபவம் எப்படி மாற்றத்துக்குரிய ஒரு தன்மை இருக்கோ அந்த சாயல் இதுல வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அந்த இடத்த ஜூம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் இனி என்னுடைய செஷன். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆயிடுச்சு. ஷாலினி அண்ட் பரிதி நீங்க சொன்னீங்கன்னா தென் வி வில் கன்க்ளூட் தி செஷன். ஸோ இன்னைக்கு உள்ளது வந்து கிளியரா இருந்ததா? ஏன்னா புரிதலா அனுபவமா ஆக்குறதுனாலதான் நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு நமக்கு தெரியாம நம்மள இது பண்ணிட்டே இருக்கு, ஹோல்ட் பேக் பண்ணிட்டே இருக்கு. சொல்லுங்க ஷாலினி. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன புரிதலும் அந்த உணர்தலும் சேர்ந்தே தான் பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படி சொல்றேன்னா, இப்ப அகத்துல வேலை இல்லைன்றது தானே புரிதல், அவ்வளவுதானே. சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா, இன்வாலண்டரியா சில தாட்ஸும் திங்கிங்கும் போகும்போது நம்ம அதோட சவாரி பண்ணிக்கிட்டே இருப்போம். திருப்பியும் அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதை நம்ம செய்யல, இல்லை அதோட நம்ம பயணம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால அனுபவம் ஆல்ரெடி நம்மளே அறிஞ்சோ அறியாமலோ அந்த அனுபவம் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது வந்து இந்த புரிதல் உணர்தல் வந்து டுகெதர் மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். இல்ல, உணர்தல்லாம் இங்க பாருங்க, ஞானம்ங்கிறது ஒரு புரிதல், அந்த புரிதல் ஒரு உணர்தல்லா இருக்க தேவையில்லைங்கிறத தான் இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க திங்கிங்ல போறீங்க, அது உங்க பாடிக்குள்ள ரியாக்ட் ஆகுது, அப்புறம் திருப்பி நீங்க கான்சியஸ் ஆகணும்னு திருப்பி நீங்க வந்து அதை இது பண்றீங்க, அதை பத்தி இங்க சொல்லல. அந்த உள்ள வந்து எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃபேக்ட், அதாவது ஒரு இன்டலெக்சுவல் பாயிண்டரா, நாலேஜா, ஒரு இன்ஃபர்மேஷனா ஐயா சொல்றாங்க. அது எப்போ உங்களுக்கு ஒரு ஃபேக்டா ஆகுதோ அப்ப தெரிஞ்சது புரிஞ்சதுன்னு ஆயிடும். அப்போ அவ்வளவுதான், அது ஒரு இன்டலெக்சுவல் இது. அதுக்கு மீறி நம்ம அதை திங்கிங்கா மாத்துறது, மாத்தாம போறதெல்லாம் வச்சு நம்ம இதை வந்து புரிஞ்சிச்சா புரியலையான்றத டிசைட் பண்றது கிடையாது. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறதுனால நாளைக்கே நான் ஒரு விஷயத்துல, நாளைக்கேன்னு இல்லை, இப்பவே ஒரு விஷயத்த பத்தி நான் திருப்பிட்டு உட்காந்து திங்கிங்ல வேஸ்ட்ன்னு கூட இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயத்து மேல ஏறி சவாரி செய்யறது வந்து இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது இருக்கு. சோ அது அவ்வளவுதான் நான் சொல்ல வர கிளாரிட்டியா தான். நம்ம வந்து புரியறதுங்கிறது புரியறது இன்டலெக்சுவல் தான், அவ்வளவு. ஓகேமா, பட் நம்ம லைஃப் இருக்கிற வரைக்கும் அனுபவங்கள் இருக்கும். அதனாலதான் நம்ம ஒரு ஒரு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இது மாத்தி மாத்தி நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா திருப்பி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா. அதுதான் சொல்றாங்க, அகத்தோட சாப்டர் க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக தான் இது எல்லாமே நம்ம இப்ப இந்த டிஸ்கஷன். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகேமா, பரிதி சொல்லுங்க சார். வணக்கம் மேம். மேம், இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு நம்ம அகத்துல எதுவும் செய்ய இல்லை, வேலை இல்லைன்ட்டு. இப்போ நம்ம அடுத்து நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு நமக்கு நெருங்கிய உறவினர் வந்து ஒரு துக்க செய்தி நமக்கு வருது. நம்ம வந்து அதுல என்ன பண்றோம்னா, உடல் ரீதியா மனம் வந்து தானாவே அழுகுது. அந்த நேரத்துல நம்ம ஒரு பார்வையாளனா இருந்து இது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணர்வு அதுவா நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பார்வையாளனாவோ ஒரு ஒரு விழிப்புணர்வோட நம்ம மனம் அமைதியாவே இருக்கு. சரி, திரும்ப அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி மறுபடியும் வருது. அப்ப மனம் வந்து சந்தோஷப்படுது. அப்பயும் நம்ம வந்து மனதளவுல இதுவும் வந்து ஒரு அதுவா தானா நடக்கிறது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வோட ஒரு பார்வையாளனா வேடிக்கை பார்த்து மனதை அமைதியா வச்சுக்கிறது அப்படின்றது சரியா மேடம்?
இல்லைங்க சார், நீங்கள் விழிப்புணர்வா எந்த ஒரு எஃபர்ட், அடுத்த அடுத்த வகுப்பில் நம்ம வந்து இதான் முயற்சியை பற்றி தான் பேசுவோம். இப்போ வந்து விழிப்புணர்வே வந்து இருக்க தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம புரிஞ்ச பிறகு அப்படியே நம்ம அன்கான்ஷியஸாக ஆயிடுது. அதாவது வெந்துருச்சா வேகலையா வெந்துருச்சா வேகலையான்னு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு துக்ககரமான சூழ்நிலையில் அந்த மாதிரி வருதுன்னா அது தானாக வந்து அது வருது, அது இயல்பு தான். அப்போலாம் எதுவுமே நீங்கள் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க கஷ்டமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது துக்கப்படலைன்னா ஐயோயோ நம்மளுக்கு ஏதோ பிரச்சனையான்னு கூட யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வரும், என்ன வரலையோ அது வரல, அவ்வளோதான். ஸோ வர்றத வர்றத இருக்க அனுமதிக்கிறீங்க, அது போகும்போது போக அனுமதிக்கிறீங்க. இப்போ அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி வந்ததுனால அதுவே மாறிடுச்சு. இப்போ அது மாறல், அவர் அவங்க நல்ல செய்தி வரலன்னா கூட அது அப்படியே இருக்காது. அது இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது மாறும். திடீர்னு பசிக்க தோணும், அழுகிறது சரிதான், அது அது நடக்கிறது நடக்கிறது தான். அழுகைங்கிறது அது எல்லாமே என்ன ஒரு விஷயம் வந்து இயற்கையில இருக்கு அப்படின்னாலே அதுக்கு அது அது சரி தவறு அந்த மாதிரி இல்ல. அது 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 சரிதானே, அதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அது அது நம்ம நம்ம வந்து ஏதோ ரோபோ மாதிரி எல்லாம் மாற மாட்டோம். புரிஞ்சுக்கிச்சுன்னா அப்படியே நம்ம அப்படியே எந்த இதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் ஓபன் அப் ஆயிடுவோம். அந்த ஒரு மலர்வு நம்ம பசிச்சா கூட அழுக வந்தா அழுவோம், ஏன்னா இந்த மாதிரி தம்மா துண்டு விஷயத்துக்கு போய் நமக்கு இந்த மாதிரி இருக்கேன்னா நம்ம ஞானி ஆயிட்டதா? அப்படிலாம் கிடையாது. வி ஆர் நாட் இன்சுலேட்டட், இன்ஃபேக்ட் வி ஆர் ஓப்பன் அப் அண்ட் வி ஆர் லைக் கம்ப்ளீட்லி ஓப்பனிங் அப் டு கண்டக்ட் ஆல் எமோஷன்ஸ். எல்லாத்தையும் கையை விரிச்சு ஓபன் பண்ணி வி ஆர் எம்ப்ரேசிங். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைய இது பாதிச்சிரும் அது பாதிச்சிரும் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படி இப்படி இப்படி வி ஆர் ரெஸ்லிங். இப்பதான் வி ஆர் ஓபனிங் அப் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் வி ஆர் லைக் நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு நிமிஷமும் லைஃப்ங்கிறது மாறிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அனுபவங்கள் மாறிட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கும் அது மாறிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இயற்கையோட இயற்கையா நேச்சுரல் ப்ராசஸ்ல இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி துக்கம் நடக்கும்போது மாறும்னு கூட எதிர்பார்க்க கூடாது, அதை அனுபவிச்சிடும். அதை வந்து கூடாதுன்னு கூட நீங்க ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். என்னவா இருந்த போது ஃப்ரீ, நீங்க அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும் போதுதான் யூ வில் ஃபீல் ஃப்ரீ. ஏன்னா அது நம்ம நமக்கு சி நமக்கு இயல்புக்கேற்ற அனுபவங்கள் தான் வருமே ஒழிஞ்சு விருப்பங்களுக்கேற்ற அனுபவங்கள் வராது. அது யாருக்குமே அப்படிதான், அது மாறும்ன்ற கூட நினைக்க தேவையில்லை. ஏன் மாறணும்? இப்ப மாறினாலும் ஒன்னும் இல்ல, அது மாறணும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்னா மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம மாறணும்னு நினைக்கிறோம். மாறினாலும் மாறலைனாலும் நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு மாற்றத பத்தி யோசிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இது ஒரு சுகந்திரம் மாதிரி சைக்காலஜிக்கலா, எக்ஸாக்ட்லி சைக்காலஜிக்கலா ஆயிட்ட பிறகு எக்ஸாக்ட்லி அதுதான் விடுதலை. அதுதான் ஞானம் மூலமா நம்ம விடுதலை அடையறதுதான் ஞான விடுதலை. எதெல்லாம் இருக்கிறத அலோ பண்றோமோ அதுதான். சரிங்களா? சில நெருங்கிய உறவுகளுக்கு இந்த மாதிரி நடக்கும் போது அது நம்ம சுதந்திரம் விடுறது தப்பான்ற விஷயம் மாதிரி இருக்காதா மேடம்? இப்போ நம்ம சொந்த பாருங்க, நீங்க எனக்கு என்னன்ட்டு போன்ட்டு நீ பாட்டு நீ செத்தா போ எனக்கு என்னன்ட்டு இருக்க சொல்லல. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நம்ம உணர்வுகளை அலோவ் பண்ணும் பொழுதுதான் நம்ம தெரிஞ்சவங்கன்னு இல்ல தெரியாதவங்களுக்கு கூட உண்மையா ஒரு உதவி நம்ம பண்றதுக்கு வந்து நம்ம செயல் வரும். சோ கண்டிப்பா நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம சக்திக்கு உட்பட்டு எல்லாமே பண்ணுவோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்க கூடாது இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுங்கிற டிமாண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து முதல்ல வந்து ரொம்ப குழப்பத்துல கன்ஃபியூஷன்ல சரியா பண்றத கூட ஒரு ஒரு இந்த டாக்டர் இல்லைன்னா உன்ன டாக்டர்கிட்ட போகலாங்கிறது கூட தோணாது. ஏன்னா உங்களை பத்தி தான் நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாம உங்க அந்த துக்கம் வந்து உங்களை முடக்கி போட்டுரும். பட் இப்ப அந்த விடுதலைனால துக்கம் பாட்டுக்கு துக்கம் ஓடிட்டு இருக்கட்டும், அது ஒரு மூவி ஓடிட்டு இருக்கு ஒரு ஷோ. பட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எழுந்து அடுத்து என்ன செயல் இருக்குன்னு நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்பதான் உண்மையிலே அந்த விடுதலையிலதான் அந்த மலர்வுலதான் நம்ம வந்து சரியா பொறுப்பா செயல்படுத்தக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியே வந்து கிரியேட் ஆகுது. நன்றி. சோ கண்டிப்பா கன்சர்ன்டா இருங்க, அதுதான் ஐயா. அது ஓகே. ஸோ ஞான புரிதல் ஒரு புரிதல், அது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை ஒரு அனுபவமாக எதிர்பார்க்க தேவையில்லை,
அது அனுபவம் கிடையாது, அது ஒரு உடல் உணர்வாக அனுபவிச்சு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ற விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் இன்னுடைய சாராம்சம். ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.